ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையில் கடந்த 2015 அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மேலும் 2 வருடங்கள் கால அவகாசம் வழங்குவதற்காக ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வரும் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து இந்த தீர்மானத்திற்கான பிரேரணையை முன்வைத்துள்ள அமெரிக்கா, பிரித்தானியா, சுவிஸ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் கொழும்பிலுள்ள தூதரகங்களிடமும் ஐநா உயர் ஸ்தானிகர் அலுவலகங்களுக்கும் சென்ற போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மனுக்களை கையளித்து ஸ்ரீலங்காவிற்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர். இதற்கமே ஐநா அலுவலகத்துக்கு சென்ற பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்துள்ள ஐநா உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரிகள் வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களை தாங்கள் அறிந்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு 2 வருட கால அவகாசம் வழங்குமாறு ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநாவிற்கு பரிந்துரைத்துள்ளதாக ஐநா உயர் ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள் வடக்கு கிழக்கு சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்புகளை அடுத்து கொழும்பு மருதானை பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஆர் மண்டபத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் வடக்கு கிழக்கு சிவில் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவிற்கு மீண்டும் 2 வருட கால அவகாசம் வழங்க மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்த யுத்த மீறல் தொடர்பான நடவடிக்கைகளில் அரசாங்கம் காலத்தை இழுத்தடித்து இழுத்தடித்து காலதாமதப்படுத்தி கொண்டு வருவதற்காகவே இந்த கால அவகாசங்களை கோரி இப்படியே இந்த காலம் போக பிறகு இப்படி ஒரு பிரச்சனை நாட்டில் நடந்ததற்கான நடவடிக்கைகளை இல்லாத நிலைக்கு கொண்டு வரதுக்கான செயல்பாட்டை தான் இந்த அரசு செய்து கொண்டு போகுதுன்று நாம் நினைக்கின்றோம். இப்போ குறிப்பாக 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படும் போது ஏற்கனவே 2 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது அரசு. அடுத்த 2 ஆண்டுகளுடன் திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்துடும், ஒரு அரசு மாற்றம் கொண்டு வந்துடும். அந்த வார அரசு போய் கேட்க போகுது மீளவும் நாம் புது அரசு வந்திருக்கின்றோம், இந்த தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை இந்த யுத்த அத்துமுறை சம்பந்தமாக நாங்கள் ஒரு விசாரணை ஒன்று மேற்கொள்ளப் போகின்றோம், எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேரங்க ஒன்று கோரும்போது அந்த இடத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 2009 யுத்த சூழலில் ஏற்பட்ட யுத்த அத்துமுறல் செயல்களுக்கும் அங்கு நடைபெற்ற காணாமல் போனோர், கைது செய்யப்பட்டோர், கொலை செய்யப்பட்டோர்களுக்கான தீர்வு உடனடியாக பெறக்கூடிய முறையில் அந்த தீர்மானம் அமைய வேண்டும் என்பதுதான் எமது குறிக்கோளாக இருக்குது என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். போரின் இறுதிக்கட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் தமது பிள்ளைகளை தாமே நேரடியாக கையளித்ததாக தெரிவித்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் தாய் இதனால் தமது பிள்ளைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமே கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். எனது தம்பிய யுத்தம் நிறைவடைந்த பின்பு இராணுவ கட்டுப்பாட்டுகள் போனாங்க 5 மாசம் 18 தேதி 2009 அப்போ இராணுவம் வந்து செக் பாயிண்ட்டில் வச்சு என் தம்பியை மறைக்க இப்போ நான் போய் சொன்னேன் தம்பியை விடுங்க, அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை சோழி இல்லாதால் நான் கூட்டிகிட்டு போகணும் விடுங்கோன்னு ஒரு பெனை வடலி கீழே நிறைய பிள்ளைகளை மறைச்சி வச்சுருந்தேன் வேறு குத்தியில் இருத்தி. அப்போ தம்பியையும் எழுத்திட்டே இருந்தேன்னு சொல்லி மறைச்சி அவரையும் கூட்டிக் கொண்டு போய் அதில் இருத்தி வச்சுருக்க. அப்போ நான் கேட்க போக என்ன அடிக்க வந்தவை காலால் எத்தினவை வந்து நான் மயங்கி விழுந்தேன். அதுக்கு பிறகு தாங்கள் கடப்புக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லி கொண்டு போய் இண்டு வரையும் என் தம்பி இல்லை. இப்போ காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் இல்லை, இராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர். அவர் வந்து நாங்கள் கொண்ட ரோட்லேயோ தெருவிலையோ இல்லை யுத்த பூமியிலையோ விட்டுட்டவரை நாங்கள் வரையலை, கையில் கொண்டு வந்து இராணுவத்திடம் ஒப்படைச்சு நாங்கள் உயிரோடு இன்று வரையுமே தங்களிடம் ஒப்படைக்கவில்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று தான் இராணுவமும் எல்லாருமே அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கணும். முல்லைத்தீவு கோர்ட்ஸில் வந்து எங்களோட வழக்கு நடந்து கொண்டிருக்குது. இது வந்து நாங்கள் இன்னொரு நாட்டில் உள்ள இராணுவத்திட்ட வந்து எங்களோட பிள்ளைகளை ஒப்படைக்கலை, எங்களோட நாட்டு இராணுவத்திலேருந்து தான் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அப்போ எங்களோட நாட்டில் ஒப்படைச்ச பிள்ளைகள் எங்களோட நாட்டு இராணுவம் தான் அதுக்கு பதில் கூற வேணும். இறுதி யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா அரச படையினரால் கொத்துக்குண்டுகளும் ரசாயன குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக எவ்வாறு கால அவகாசம் வழங்க முடியும் என்றும் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் ஸ்தாபகர் தேவராஜா கிருஷ்ணபிள்ளை கேள்வி எழுப்புகின்றார். வைத்தியசாலைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டது உண்மை, கூட்டமாக மக்கள் நெரிசலாக நிற்கும் இடத்தில் ராடல் கருவி முதல் மூலம் பார்வையிட்டு அந்த கூட்டங்களுக்கு குண்டுகள் வீசப்பட்டது உண்மை. இவ்வளவு சம்பவமும் உண்மை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சணல் போ காட்சிகளையும் உலக நாடு பார்த்திருக்கின்றது. இந்த அரசுக்கு மீண்டும் மீண்டும்
கால அவகாசம் வழங்கி எமது கதையை பழைய கதையாக மாற்றி எந்த விதமான பிரயோசனமற்ற நிலைக்கு எமது நிலைப்பாட்டை கொண்டு போகும் என்ற வகையில் எமது கருத்துக்களை நாம் கூறியிருந்தோம். இதேவேளை ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட நிலைமாறு கால நீதி பொறுமுறை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக நியமிக்கப்பட்ட சட்டத்தரணி மனோரி முத்தட்டு வேகாம தலைமையிலான 11 பேர் அடங்கிய செயலணி பாதிக்கப்பட்ட மக்களிடம் நாடளாவிய ரீதியில் கருத்துக்களை பெற்று தயாரித்த அறிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் படித்து பார்ப்பதற்கு கூட விரும்பாத நிலையில் ஸ்ரீலங்காவிற்கு எந்த அடிப்படையில் கால அவகாசம் வழங்க அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் முன்வந்தன என்று சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளில் ஒருவரான சுந்தரம் மகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இலங்கை பூராவும் சென்று அவர்கள் இந்த காணாமல் போன உறவுகளிடமிருந்து அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அல்லது அவர்களுடைய முறைப்பாடை பெற்றுக்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் அரசாங்கத்திடம். உண்மையில் இதிலே இராணுவ தரப்பு அல்லது பாதுகாப்பு தரப்பு இதிலே ஈடுபாடு பட்டிருக்கின்றார்கள் இந்த காணாமல் போன தொடர்பாக. எனவே இது தொடர்பான ஒரு விசாரணை கட்டாயம் தேவை என்ற அந்த அறிக்கையிலே ஒரு உள்ளடங்கல் இருந்தது. அதே போன்று நக்சல் பர்ணகம ஆணைக்குழுவிலும் அவர்களும் இலங்கை முழுவதும் சென்று மக்களுடைய முறைப்பாடுகளை பெற்று அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்த அறிக்கையிலும் நேரடியாக இராணுவம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது, நேரடியாக பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே இது இராணுவத்தினரையும் பாதுகாப்பாளரையும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த இரண்டு அறிக்கையையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இறுதியாக திருமதி முத்தட்டுகம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த அரசாங்கம் அதை படித்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லை. நாங்கள் அது தொடர்பாக கரிசனை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறுகின்றார்கள். இந்த காணாமல் போனோர் தொடர்பான இந்த விடயத்தை மூடி மறைத்துவிட்டு சர்வதேசத்திடமிருந்து நன்மதிப்பை பெற்றுக்கொண்டு இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு CSR இலிருந்து சமல்க சமத்துடன் லியோனி மரியநாயகம்.